களம் எனக்கு மக்களோட மக்களை பார்க்குறேன் நான் மக்களை வந்து ஈஸியாக என்னால் அணுக முடியுங்கிற நோக்கத்தில் எல்லா மக்களும் என்னை பார்க்குறேன் அதனால் எனக்கு களம் ஈஸியாக இருக்குங்க. காலையில் ஒரு 7 மணி ஆகும்போது இப்போவே வெயில் வந்துடுச்சு, பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டீங்க, எப்படி வெயிலெலாம் சமாளிக்கிறீங்க, எப்படி இருக்குது? மக்களை பார்க்க போகும்போது எங்களுக்கு வெயில் வந்து ஒரு பொருட்டாகவே தெரியல. மக்களை வந்து பார்க்கும்போது முகமலிச்சோடு இருக்கிறாங்க, வாக்களிக்கணுங்கிற நாளைக்கே தேர்தல் வந்தால் கூட உதயச்சூரனுக்கு வாக்களிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து களத்தில் யார் சவால் அப்படின்னு நினைக்கிறீங்க? 4 முனை போட்டி அப்படிங்கிறது இருக்குது, எந்த கட்சி சவாலாக இருக்காங்க இங்கே நாமக்கல் தொகுதி பொறுத்தவரைக்கும்? அதிமுகவை தான் சொல்லணும். கணிசமான அவங்களுக்கு வாக்கு இருக்குது, அவங்களுக்கு கூட்டணி பலம் இல்லை, அது வந்து அவங்களுடைய நெகட்டிவான விஷயம். இப்போ திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சில பகுதிகளில் போகும்போது சிறிய சலசலப்பு பார்க்க முடியுது. என்ன செஞ்சீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் மாதிரி இல்லை அந்த சலசலப்பு? நான் இது வரலும் இன்றைக்கி 12வது நாளாக இன்றைக்கி ஏறி இருக்கேன். இது வரலும் அந்த மாதிரி சலசலப்பு இல்லை. மக்கள் ரொம்ப எழுச்சோடு இருக்கிறாங்க, போய் பார்க்கும்போதே முகமலிச்சோடு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சு உங்களுக்கு தான் ஓட்டு மாற்றுவதற்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க. எம்பியானது இதை எனக்கு ஃபஸ்ட்டு செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு மனசில் ஒரு திட்டம் ஏதாச்சும் மக்களுக்காக அது மாதிரி ஏதாச்சும் இருக்காங்க? ஜாதி மதம் மேதம் இல்லாமல் ஒட்டு மொத்த சமுதாயமும் எனக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு நான் எப்பவுமே நன்றியடனாக தான் இருப்பேன். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் மக்களவைத் தொகுதியின் வேட்பாளர் VS மாதஸ்வரன் கூட தான் இன்றைக்கி பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். ஃபஸ்ட்டு வேட்பாளரை அறிவிச்சுட்டு திரும்ப பெற்று திரும்பவும் உங்களை அறிவிக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சா அந்த பட்டியலில் உங்களுடைய பேர் வரும் அப்படின்னு? தலைமை அறிவித்தா அதுக்காக நாங்கள் ஒட்டுமொத்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி எப்பொழுதுமே ஒர்க் பண்ணோம். அந்த வகையில் அவர் சின்ன கிளிப்பிங்ஸில் வந்து அவர் ஒரு கட்சி இருந்ததுனால அண்ணன் உடனே மாற்றி அறிவித்தாங்க. அது எதிர்பார்ப்புன்னு சொல்ல முடியாது. களத்தில் நான் தான் மாற்று வேட்பாளராக இருந்தேன், அதனால் அந்த கொடுத்துருக்காங்க அந்த விஷயம். ஓ, இதுக்கு முன்னாடி வந்து ஒன்றிய குழு துணைத் தலைவராக இருந்திருக்கீங்க, இப்போ வந்து 6 சட்டமன்றம் சேர்த்து ஒரு மக்களவை அப்படின்னா பெரிய தொகுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதா இருக்கட்டும், உங்களுடைய முகம் திட்டம் கட்சியோட சின்னமப்புங்கிறதுக்கு தேவையில்லாத ஏற்கனவே உதயசூரியன் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒரு பரிச்சயமான சின்னம், எந்த அளவுக்கு ஒரு சவாலாக இருக்கு? எங்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் சவாலாலாம் பார்க்கலீங்க. ஏன்னா நம்ம ஒன்றிய குழு உறுப்பினராக துணைத் தலைவராக இருந்திருக்கேன், அதில் வந்து என்னுடைய மக்களிடம் எப்படி அணுகுங்கிறத வந்து நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் அதை கற்றுக்கிட்ட விஷயம். அதுக்கப்புறம் இப்போ 14 வருஷமாக மாவட்ட செயலாளராக இருக்குது. அப்போ அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்து எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் AKP சின்ராஜ் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. அதன் பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டிட்டு அவர்கள் பெற்றிவிட்டு அவர் இப்போ 3 ஆண்டு காலம் பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் வந்து நாங்கள் மக்களோட மக்களாக கடந்த 10 வருஷமாக நாங்கள் உள்ள பழகிட்டு இருக்கிறதுனால எனக்கு இது வந்து ஒரு சவால்ங்கிற விஷயமா நான் பார்க்கல. ஒரு களம் எனக்கு மக்களோட மக்களாக பார்க்குறேன் நான், மக்களை வந்து ஈஸியாக என்னால் அணுக முடியுங்கிற நோக்கத்தில் எல்லா மக்களும் என்னை பார்க்குறாங்க, அதனால் எனக்கு களம் ஈஸியாக இருக்குங்கிறேன். சார், இப்போ காலையில் ஒரு 7 மணி ஆகும்போது இப்போவே வெயில் வந்துடுச்சு, பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டீங்க, எப்படி வெயிலெலாம் சமாளிக்கிறீங்க, எப்படி இருக்குது? இல்லை வெயில் கடுமையான வெயில் தான், பட் இருந்தாலும் மக்கள் வந்து மக்களை பார்க்க போகும்போது எங்களுக்கு வெயில் வந்து ஒரு பொருட்டாகவே தெரியல. மக்களை வந்து பார்க்கும்போது முகமலிச்சோடு இருக்கிறாங்க, வாக்களிக்கணுங்கிற நாளைக்கே தேர்தல் வந்தால் கூட உதயச்சூரனுக்கு வாக்களிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க, அதனால் எங்களுக்கு அந்த வெயில் வந்து எங்களுக்கு ஒரு பொருட்டாக தெரியல. மக்களுக்கு அந்த வெயிலை ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் எதிர்கட்சி வேட்பாளர் அதிமுக அவர் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு, பார்த்தீங்களா? இல்லை பார்த்தேன். நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க, மக்களோட மக்களும் நாங்கள் இருக்கிறோங்க, அதனால எங்களுக்கு வந்து ஒரு அவங்க கட்சியில இருந்து ஏதாவது சொல்லி இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்துருப்பாங்க. எங்கள் கட்சியில் அப்படிலாம் யாரும் சொல்லல, நாங்களும் அந்த மண்டலத்தில் நாங்கள் வந்து இன்னைக்கு தொழில் செய்கிற கோழி பண்ணையாளர் இருக்கட்டும், இன்னைக்கு விசைத்தறிகளாக இருக்கட்டும், அது மாதிரி இடத்துல போய் அவங்கள வாக்கு சேகரிக்கிறதுல நாங்கள் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரியான முடிச்சு தான் நாங்கள் எடுக்கிறோமோ வழியே அது மாதிரி வேறு விஷயங்கள் நாங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை, அந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு அந்த நடனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது, அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த பாரம்பரியமாக ஆடுறது அப்படிங்கிறது. வள்ளி கும்மி இன்னைக்கு சலங்கை ஆட்டம்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் தேர்தல் யுத்தியில் அதெல்லாம் பயன்படுத்தணுங்கிறது அவசியம் இல்லை. இன்றைக்கி மக்களோடு மக்களாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணுறோம் வழியே, அது ஒரு சமுதாயத்தினுடைய கலாச்சாரம் அது, அதனால் நாங்கள் பொதுவான ஒரு விஷயத்தை நம்ம தேர்தலில் சந்திக்கணும் இல்லையா? சார், இப்போ கார்லேயே பயணம் பண்ணிவிட்டு இந்த திறந்தவெளி வாகனத்தில் தான் இப்போ 1 மாதம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கெல்லாம் போகிறீங்க, எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு? இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னால் நான் இது எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குதுங்க. ஏன்னா நான் வந்து 2016 சுயேட்சையாக எங்களுடைய கட்சியில் அன்றைக்கி போகும்போது அப்போ இதே மாதிரி திறந்தவெளி பிரச்சாரம் தான் பண்ணினேன். அப்போ அன்றைக்கி தொப்பி சின்னத்தில் நின்று ஒரு 10,500 ரூபாய்க்கில் வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தனியாக நின்று வாங்கணும். அன்றையிலேருந்து இந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் மறுபடியும் சட்டமன்ற தேர்தல், நம்ம பொதுச்செயலாளர் நின்னாங்க, அப்புறம் இங்கே வந்து கூட்டணியில் நம்ம DMKல வந்து நம்முடைய ராமலிங்கம் நம்ம நின்னாங்க,
அவங்களுக்கெல்லாம் நான் தொடர்ந்து இந்த மாதிரி வாகன பிரச்சாரத்தில் ஏறி பண்ணினதில் எனக்கு அனுபவம் இருக்குது. அதனால் எனக்கு இது ஒரு புது அனுபவமானு சொல்ல முடியாது, ஏற்கனவே நான் அனுபவித்த விஷயம்தான், சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து களத்தில் யார் சவால் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான்கு முனை போட்டி அப்படிங்கிறது இருக்குது, எந்த கட்சி சவாலாக இருக்காங்க இங்கே நாமக்கல் தொகுதி பொறுத்த வரைக்கும்? இல்லை, சவால்னு சொல்ல போனோம்னா அதிமுகவை தான் சொல்லணும். கணிசமான அவங்களுக்கு வாக்கு இருக்குது, அவங்களுக்கு கூட்டணி பலம் இல்லை, அது வந்து அவங்களுடைய நெகட்டிவான விஷயம். மற்றபடி மீதி இருக்கிறவங்களை வந்து நான் சவாலாக எடுத்துக்க முடியாது. அது அவங்கள பொறுத்தவரை அவங்களுடைய வாக்கு வங்கிகள்ங்கிறது ஒரு 6% 7% இருக்கும். மற்றபடி இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு இருக்குது, அந்த வாக்கை நான் சவாலாக தான் பார்க்குறேன். இப்போ கூட இருந்த டிடிவி அவர்களாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ வந்து வெளியில் இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் அந்த ஒரு பலம் அப்படிங்கிறது வாக்கு வங்கிங்கிறது கொங்கு மண்டலத்தில் டிடிவி மற்றபடி ஓபிஎஸ் அவங்கலாம் வந்து நார்த் சவுத் சைடில் இருக்காங்க. இங்கே பொறுத்தவரையிலும் அந்த தாக்கம் இருக்காது, பெருசாக இருக்காது. பட் அதை விட எங்கள் கூட்டணி வந்து பலமாக இருக்கிறதுனால எங்களுக்கு அது ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கல. அவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது, அந்த வாக்கு வங்கியை மையப்படுத்தி தான் அவங்க தேர்தல் நிற்கிறாங்களே வழியா, அவங்க வெற்றி பெறுவாங்கிற நோக்கத்தில் அவங்க நிற்கல. அவங்க வந்து அடுத்து அட்லீஸ்ட் செகண்ட் பிளேஸாக வாங்கணுமேங்கிற அந்த நோக்கத்தில் தான் அவங்க நிற்கிறாங்க. இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் அந்த சமுதாய ரீதியாக இருந்தாலும் சரி சரி நம்ம ஒரு அப்படின்ட்டு அந்த ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்கும் அதிகமாக. அது இருக்குது, பட் நாங்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியிருக்கு போகும்போது அது பிரியும் இல்லை. அதாவது அவர் வந்து சமுதாய அமைப்பு கிடையாது, அவர் ஒரு திராவிடத்தினுடைய கட்சி தான் அவங்க கட்சி. அப்படி இருக்க போகும்போது சமுதாய ஓட்டுங்கிறது வந்து அவருக்கு முழுசாக போகணும்னு சொல்ல முடியாது. சமுதாய அடிப்படையில் எங்களுக்கு அந்த வாக்கு வங்கி இருக்குது. முதலமைச்சராக இருந்து நிறைய செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகுதிகளில், அது வந்து வாக்காக கன்வெர்ட் ஆகுமா எதிரொலிக்குமா தேர்தலில்? இல்லை, அது மாதிரி வாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி அதுக்கப்புறம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தளபதி அவர்கள் வந்து அதுக்கு மேலே அதிகமான திட்டங்களை இன்றைக்கி செஞ்சுருக்காரு. நீங்கள் வந்து நம்ம இபிஎஸ்ஐயா செஞ்சதை விட நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கி அதுக்கு மேலே மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் மகளிர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு. அதனால் வந்து அன்னைக்கு இருக்கிற விஷயத்தையும் இன்றைக்கி இருக்கிற விஷயத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. இன்றைக்கி அதை விட நல்லா இருக்கிறதுனால, மக்கள் செழிப்பாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த ஓட் பேங்க்கு நல்ல ஒரு ஆட்சி நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. அதனால் இது வந்து அவர் சொன்னதை அவர் செஞ்சதுக்கு இவர் செஞ்சதுக்கு கம்பேர் பண்ண முடியும். இப்போ திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சில பகுதிகளில் போகும்போது சிறிய சலசலப்பு பார்க்க முடியுது. என்ன செஞ்சீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி இல்லை? அந்த சலசலப்பு நான் இது வரலும் இன்றைக்கி 12வது நாள் இன்றைக்கி பிரச்சார வண்டியில் ஏறி இருக்கேன். இது வரலும் அந்த மாதிரி சலசலப்பு இல்லை. எங்கேயாவது ஒரு சில இடத்துல வந்து அதாவது பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் முடிச்சுட்டு வண்டி விட்டு இறங்குறப்ப ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு இந்த பக்கம் தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான தீர்வை நம்ம அங்கேயே சொல்லிடுறோம். அங்கே வந்து இப்போ ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் இருக்குது, அது 854 கோடி ரூபாயில் வேலை நடந்துகிட்டு இருக்குது, இன்னும் ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி புவிச்சத்திரம் பகுதி, அதே மாதிரி கபிலர் மகள பகுதி, இந்த பகுதியெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அங்கே எல்லாமே நாங்கள் அந்த இடத்துலேயே தீர்வு சொல்லிட்டு வந்துடும். அதனால் அவங்க மக்கள் வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. ஓகே, இது உண்மையாக தான். ஏன்னா இத்தனை நாள் இவ்வளோ நாள் கொடுத்த வாக்குறுதிகளை தெளிவாக கரெக்டாக நிறைவேற்றிட்டு இருக்காரு இல்லையா, அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறாங்க. ஆனால் மற்றவங்க சொல்கிறத ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு மக்கள் தெரியல. இப்போது முன்னாடி யார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாரோ அவர் செஞ்சது செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் மக்கள் வந்து கேள்வி எழுப்புவாங்க. அது மாதிரி ஏகேபி சின்ராஜ் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு செஞ்சுருக்காரு, அது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அண்ணனை பொறுத்தவரைக்கும் நிறைய செஞ்சுருக்காரு. அதாவது அவருடைய தொகையை, அவருடைய சம்பள தொகையை கூட கொண்டு போய் இன்றைக்கி இல்லாத ஏழைப்பட்ட மக்களுக்காக, இன்றைக்கி கால் போனவங்க, கை போனவங்களுக்கு செயற்கை கால் செயற்கை கை, மருத்துவ உதவி, கல்விக்கு உதவி, இது எத்தனை திட்டம். அவர் வந்து விளம்பரம் தேட மாட்டார். இன்றைக்கி வந்து இன்றைக்கி விளம்பரம் தான் அரசியலுங்கிற மாதிரி ஆனதுனால அவர் விளம்பரம் தேடலைங்க. அவர் எண்ணற்ற திட்டங்களை செஞ்சுருக்காரு. கடந்த முறை இந்த சட்டமன்ற தேர்தலப்போ ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, இவங்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் போய் பாருங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் இவர் தான் செஞ்சாருங்கிறதே அவர் தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கையில் இருந்து கொடுக்குறது இன்னொரு கைக்கு தெரியாத அளவுக்கு அவர் அவருடைய ஒர்க் அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் அவர் சொல்கிறத வந்து மக்கள் மனசுக்குள்ளே இருக்கிறார், அது விளம்பரமாக அவர் காட்டலை. மக்கள் மனசுக்குள்ளே சின்ராஜன் செஞ்சதாக இருக்காரு, அதே மாதிரி இவங்களும் இருப்பாங்க, நல்ல திட்டங்களை செய்வாங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில். சின்ராஜ் அவர்கள் வந்து லஞ்சம் வாங்க மாட்டார், திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்க்குறதுல குடும்பம் அப்படிங்கிறத கடந்து மக்கள் நேசிப்பார் அப்படிங்கிற பார்வை மக்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் அதே மாதிரி இருப்பார் அப்படின்ட்டு எப்படி நம்புறது? இல்லை, அது கட்சியினுடைய கொள்கை. அது அது வந்து சின்ராஜன் பொதுச் செயலாளர் ரெண்டு பேருமே அப்படி தான் இருக்காங்க. எங்களுடைய பொது சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் அப்படி தான் இருக்காங்க. அது எங்களுடைய கட்சியோட கொள்கை. இனி வருங்காலத்தில் யார் அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ வந்தால் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு 5000 கவுன்சிலர், தலைவர், இன்றைக்கி முனிசிபாலிட்டி கவுன்சிலர் மெம்பர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி தெளிவாக அப்படி தான் இருக்கும். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் முனிசிபாலிட்டி கவுன்சிலராக இருக்காங்க. எல்லாருமே நம்ம நேர்மையாக தான் இருக்கிறாங்க.
அதில் வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராக தாண்டி இன்னைக்கு இருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளும் அதே மாதிரி நேர்மையான முறையில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் எங்கேயுமே அது மாதிரியான சங்கடங்களோ சலசலப்போ இருக்க விடுறாங்களா? நேர்மையாக இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்களே. சுப்ராஜ் அவர்களுக்கே நிறைய இது மாதிரி கடுமையாக இது மாதிரி இந்த பணத்தை வாங்கிக்கிங்க அப்படின்லாம் மணல் கடத்தல் அது மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து அது வரதானே செய்யும். ஒரு அரசியல்வாதி அப்படின்னா பொன் போய் கொடுத்தா ஏதாவது சாட்சியெல்லாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வருவாங்க. அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வந்து ஒரு சில இடங்களில் வந்து இது ஒரு சாதியை மையப்படுத்தி போகுதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இவங்க வந்தால் பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது செய்வாங்களா, எல்லா சமுதாயத்தினருக்கும் அப்படின்ட்டு செய்வீங்களா சார்? அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எதிர்கட்சியினால் பரப்பப்பட்ட பிரச்சாரம் அது. அது இப்போ வந்து இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே 5 ஆண்டுகள் இருந்துட்டார், அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே இருந்திருக்காரு. நான் கிட்டத்தட்ட ஊராட்சி ஒன்றிய குழு துணைத்தலைவராக 2006 2011 வரலாம் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத்தலைவராக சேந்தமங்கலம் பகுதியை சேர்ந்திருந்தேன். அங்கையிலிருந்து இப்படி தான் இருக்கும், எல்லா சாதியும் சேர்த்து எல்லாத்தோடையும் சமத்துவத்தோட எல்லா பகுதிகளுக்கும் என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க எதிர்கட்சிகள் சொல்கிற பொய் பிரச்சாரம்லாம் இன்றைக்கி எடுபடாது. அது இன்றைக்கி நீங்கள் எங்கே போய் கேட்டீங்கனாலும் அதுதான் இருக்கும். நீங்கள் எந்த சமுதாயத்தில் போய் கேட்டனாலும் இவங்க வந்தால் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்தால் நல்லா தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த தாட்டில் தான் இன்றைக்கி எங்களை பார்க்குறாங்களே வழிய வேறு மாதிரி நோக்கத்தில் எங்களை பார்க்கல. ஓகே, இப்போ திமுக திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு கேட்கும்போது அவங்களுடைய மக்களோட அந்த ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? இல்லை நல்லா இருக்குதுங்க. அதாவது இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிட்டு தான் நம்ம போய் இன்றைக்கி வாக்கு கேட்க போயிருக்கோம். அதனால் ஏதோ நிறைவேற்றாத திட்டமாக இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்பாங்க. இன்றைக்கி அவங்க சொன்ன எல்லா திட்டத்தையும் முதலமைச்சர் சொன்ன எல்லா திட்டத்தையும் இன்றைக்கி நிறைவேற்றிட்டு ஒரு 90% நிறைவேற்றிட்டு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். அப்படி போகும்போது மக்கள் ரொம்ப எழுச்சியோடு இருக்கிறாங்க, போய் பார்க்கும்போதே முகமளிச்சியோடு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சு உங்களுக்கு தான் ஓட்டு மாற்ற கருத்து இல்லைன்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்புகிறாங்க. அந்த மகளிர் உரிமைத்துக்கு சில பேருக்கு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க, அவங்க கூட கேள்வி கேட்குறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அவங்களும் வந்து அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதில் வந்து ஏதோ சிஸ்டம் ஃபால்ட்டாக இருக்கலாம், அது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால அது இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுடைய உரிமை தொகைங்கிறது வந்து தகுதி வாய்ந்த பெண்கள்னு சொன்னாங்க. அங்கே மேக்ஸிமம் தகுதி வாய்ந்த பெண்கள் தான் அதை கேட்குறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அந்த வாக்குறுதி நாங்கள் கொடுத்துருவோம். கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால நம்பி நாமக்கல் தொகுதிக்கு இதனால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக அவங்களால சொல்ல முடியுதா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா பல திட்டங்களை வந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜன் முதலமைச்சரை சந்திச்சு நிறைய திட்டங்களை நமக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நாடாளுமன்றத்திலையும் பேசி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால கூட்டணி கட்சிகளை வந்து நம்ம இன்னைக்கு அவங்க சின்னத்தில் தான் நின்றுருக்கிறோம். புதைச்சுரி சின்னத்தில் அவங்க எங்களை வந்து அவங்களுடைய உறுப்பினராக தான் பார்க்குறாங்க. நாங்களும் வந்து அவங்க அதாவது கூட்டணின்னு அப்படி இருந்தால் தான் வந்து இன்னைக்கு மக்கள் சேவை செய்ய முடியும். கூட்டணியில் இருந்துக்கிட்டு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மாறுபட்ட கருத்தோடு இருக்க முடியாது, அதே ஒரே பாதையில் தான் போகும். அதில் ஒன்று மாற்று. இப்போ நாமக்கல் தொகுதியில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஏகேபி சின்ராஜ் வந்து செஞ்ச விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ரொம்ப கை கொடுக்குது. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்கிற திட்டங்கள் என்னென்ன இருக்குது? திட்டங்கள் அதாங்க, நம்ம வந்து திட்டங்கள்னு பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த சேல ரோட்டில் சேலத்துலேருந்து நாமக்கல் வரலும் நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 3 மேம்பாலங்கள் கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாயில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லி ஒன்றிய அரசுகளை சொல்லி வாங்கிட்டு வந்தார். அதே மாதிரி இன்றைக்கு குடிநீர் திட்டத்தில் வந்து நம்ம மெடிக்கல் காலேஜ் கட்டி முடிச்சுட்டாங்க, அங்கே தண்ணி வசதி இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பேசி அங்கேருந்து அது தனியாக ஸ்பெஷலாக ஒரு ஸ்கீமை போட்டு தண்ணி கொண்டு வந்துருக்காங்க. இப்படி வந்து முக்கியமான திட்டங்கள் எல்லாமே, அதாவது ஒரு அத்தியாவசியமான திட்டமாக இருக்கும், அதாவது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்துடும் ஆனால் தண்ணீர் பத்தாமல் இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் அதையெல்லாம் பேசி வாங்கிட்டு வந்தது. அதெல்லாம் வந்து இப்போ மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இவங்களை தவிர வேறு யாரால் வாங்க முடியாதுங்கிற அந்த நம்பிக்கையில் பேசுகிறாங்க. இப்போ நேற்று கூட உதயநிதி அவர்கள் வந்து ஆதரித்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன என்ன முன்னிச்சு வாக்கு சேகரித்தாங்க நாமக்கல் தொகுதியில் குறிப்பாக? நாமக்கல் முன் தொகுதியில் எல்லா பக்கமும் பண்ணுற பிரச்சாரம் தாங்க. பட் இங்கே வந்து பொறுத்த வரலும் இங்கே வந்து நம்ம ராஜேஷ்குமார் அவர்கள் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி புதிய பஸ் நிலையம் கொண்டு வந்திருக்காரு, ரிங் ரோடு வந்து கொண்டு வந்திருக்காரு, அதே மாதிரி கோழி ஆராய்ச்சி மையம் வந்து அது முட்டை ஏற்றுமதி மண்டலம் கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி பால் உறுப்பில் வந்து ஒரு பெரிய குளிரூட்டம் நிலையம் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி கோடிக்கணக்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் வந்து நாமக்கல் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கு. அதனால் அதெல்லாம் எங்களுக்கு அதை வச்சு பிரச்சாரம் பண்ணார், அது மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இப்போ நாமக்கல் அப்படின்னு சொன்னாலே அந்த கோழி முட்டை அந்த லாரிக்கு பாடி கட்டுறது அந்த விசைத்தறி அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த முட்டை ஏற்றுமதி மண்டலம் பறவை காய்ச்சலுக்கு வந்து ஒரு தடுக்கிறதுக்கு வந்து முன்கூட்டியே அதை கண்டறியறதுக்கான ஒரு ஆய்வுக்கூடம் அமைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேசப்படுது. நீங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் இது காலத்தில் வச்சுருக்கீங்க? இல்லை, முட்டை ஏற்றுமதி மண்டலம் வந்தாவே ஆராய்ச்சி மையம் அது அதில் கூட அட்டாச்மெண்ட்டாக வந்துடும். அது வந்து அது தனியாக இது தனியாக அது தனியான்னு பிரித்து பார்க்க முடியாது. முட்டை ஏற்றுமதி மண்டலம் வருது அப்படின்னாவே அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த ஆராய்ச்சி மையமும் வந்துருங்க. அதனால் நம்ம அதை பற்றி ஏற்றுமதி மண்டலம் கொண்டு வந்துட்டாவே போதும், அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்லா விஷயங்களும் வந்துடும். அது ஒரு
லாரிக்கு வந்து தனி நலவாரியம் அமைக்கணுங்கிறது எங்களை நீண்ட நாள் கோரிக்கை. அதை வந்து கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் எடுத்து வைப்பேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்க்கிங் இல்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது அதே மாதிரி ரிக்கு தொழில் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து சப்போர்ட் வண்டிகளை வந்து நான் டிரான்ஸ்போர்ட்டர் வெஹிக்கிளாக மாற்றணும். அது ரொம்ப நாள் கோரிக்கை ரிக்கு தொழிலாளர்கிட்ட ஓனர்ஸ்கிட்ட, அதை கண்டிப்பாக பண்ணணும். அப்புறம் அந்த வெயிட் ஏற்றிட்டு போகும்போது பார்த்தோம்னா ராடு ஏற்றிட்டு போகிற வண்டியில் 25 டன் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அது சில நேரத்தில் ஒரு ஆழ்துளை கிணறுல போட போகும்போது என்னென்னா இன்றைக்கி ஒரு 500 அடியில் 600 அடியில் தண்ணி வர பகுதி இருக்குது. 1200 1500 அடி தொழில் இருக்குது. அந்த ராடு ஏற்று போகும்போது அதனுடைய வெயிட் அதிகமாக போயிடுது. அப்போ போகும்போது ஆடியோ பிடிச்சாங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது 25 டன்னாக இருந்து 35 டன்னாக மாற்றணுங்கிற அந்த கோரிக்கை வச்சுருக்காங்க. அதையும் கண்டிப்பாக நம்ம நிவர்த்தி பண்ண முடியும். அதே போல் இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி 18% அது வந்து விவசாய மத்தியில் போய் நிற்கிது. அந்த ஜிஎஸ்டி அதை குறைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கும். அப்புறம் வெற்றிலை ஆராய்ச்சி மையங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதை நீண்ட நாள் கோரிக்கை வெற்றிலை விவசாயிகளுக்கு. அப்புறம் மஞ்சள் கிழங்கு இது போன்ற மக்கள் விவசாயிகளுக்கான பகுதியாக இருக்கும் தொழில் சார்ந்த எல்லா விஷயங்களையுமே எடுத்து பண்ணணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். எம்பியானது இதை எனக்கு ஃபஸ்ட்டு செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு மனசில் ஒரு திட்டம் ஏதாச்சும் மக்களுக்காக அது மாதிரி ஏதாச்சும் இருக்கு? இளைஞருடைய வேலை வாய்ப்புங்க, வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்த வந்து என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க? மத்திய அரசுடைய வேலை வாய்ப்பு திட்டங்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் கண்டறிஞ்சு கிட்டத்தட்ட நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 35,000 பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அதுக்கு உண்டான திட்டங்களை வந்து எங்களுடைய தலைமை முடிவு எடுக்கும். அதன் பிறகு நான் அது அந்த வழியில் நான் பயணிப்பேன். அது மத்திய அரசோட இணக்கமாக இருக்கு. இணக்கமாக கேட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா இளைஞருடைய வேலை வாய்ப்புங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் சரி பண்ணுறதை எங்களுடைய நோக்கமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 5 வருடங்கள் வந்து உங்கள் கட்சியை சேர்ந்த ஏகே பிச்சின்ராஜ் இருந்திருக்காரு. இப்போ வந்து நீங்கள் போயிட்டு மக்கள்கிட்ட வாக்கு கேட்குறீங்க, ஏன் உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும்? மக்களுக்கு மேக்ஸிமம் எங்களை என்னை பற்றி தெரியுங்க. நான் வந்து அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன்றிய குழு துணைத்தலைவராக சேந்தமங்கலம் பகுதியில் முழுசாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கள் அண்ணா அண்ணி தான் வந்து அங்கே மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர். அரசியலில் நாங்கள் எப்படி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத மக்கள் பொதுவாக பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மாவட்ட செயலாளராக கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலங்கள் மற்ற சமுதாயத்தோடும் மற்ற கட்சிகளோடும் எப்படி இணக்கமாக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுதான் எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். மக்கள் ஈஸியாக வந்து மதிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கை தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். அதனால் கண்டிப்பாக ஜாதி மதம் மேதம் இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயமும் எனக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு நான் எப்பவுமே நன்றி கடனாக தான் இருப்பேன். அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இருக்கு. இப்போ ஒரு மக்களவையில் போட்டிக்கிறது அப்படின்னா அவ்வளோ சுலபமாக வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துட மாட்டாங்க. உங்கள் பேர் அறிவிக்கப்பட்ட உடனே அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வந்துச்சு. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துங்க. என் பெயர் விஎஸ் மாதேஸ்வரன். நான் வந்து நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தினுடைய ஒன்றிய பகுதியில் பொட்டன் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தவன். விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். 1-12 வகுப்பு வரை அரசு பள்ளியில் தான் படித்தேன். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பொட்டணம், ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பொட்டணத்தில் முடிச்சுட்டு அது மேலே 12ஆம் வகுப்பு வரை முத்துகாப்பட்டி அரசு பள்ளியில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் கல்லூரி போனேன். அது பாதியில் என்னால் படிப்பு தொடர முடியல, அதனால் நிறுத்திட்டேன். என்னுடைய குடும்பம் வந்து விவசாய குடும்பம். எங்கள் அப்பா வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தார். அன்றைக்கி சாதாரணமாக கிளீனராக இருந்து டிரைவர் ஆகி அப்புறம் ஒரு வண்டி வாங்கினாங்க. அந்த வண்டி வந்து எங்கள் அண்ணாவும் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் டிரான்ஸ்போர்ட் தொழில் அப்படியே கூடுதலான தொழிலாக பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த உள்ளூரில் நம்ம மக்கள்லாம் சேர்ந்து நீங்கள் ஏன் கவுன்சிலராக நிற்க முடியாது அப்படின்னு நில்லுங்க, நீங்கள் ஒன்றிய குழு உறுப்பினராக நில்லுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மக்களுடைய ஆதரவோடு தான் அந்த விஷயத்தை எடுத்து நான் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த அரசியல் ஆர்வம் அதிகமானதுனால அது அப்படியே படிப்படியாக இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சந்திக்கிற அளவுக்கு என்னை உணர்ந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. உண்மையுமே நான் அந்த அளவுக்கு மேலே வருவேங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஒட்டுமொத்தமாக என்னுடைய நண்பர்களுடைய முயற்சி, எங்கள் ஊருக்காரங்களுடைய முயற்சி எல்லாமே இன்னைக்கு கொண்டாந்து மேலே நிறுத்திடுது. படிப்படியாக அரசியல் அடி எடுத்து வச்சு இன்னைக்கு ஒரு மக்களவையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. வெற்றியடைய வாழ்த்துக்கள். நிறைய கருத்துக்கள். நன்றி. நன்றி. தேங்க்யூ.